வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற சில மூலிகை செடிகளை பார்க்கலாம். இது வந்து திருநீற்று பச்சிலைன்னு சொல்லுவாங்கங்க. இதில் ரெண்டு வகை இருக்குது. பச்சிலை வந்து இந்த கலர் இல்லாமல் பச்சை கலரில் இருக்கும், தாய் பேசில்னு சொல்லுவாங்க. அது இட்டாலியன் ஃபுட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த திருநீற்று பச்சிலுடைய விதைகள் வந்து சப்ஜா விதைகள் மாதிரியே நம்ம ஃபலூடாவில் யூஸ் பண்ணலாங்க. அதே மாதிரியே ஜெல்லி மாதிரியே ஆகும் இது. அதோட இந்த இலைகளை வந்து நம்ம நைட்டு தண்ணியில் ஒரு 4 இலைகளை பறித்து போட்டுட்டிங்க, 1 லிட்டருக்கு 4 இலைகள் போட்டுட்டு அடுத்த நாள் குடிச்சு பாருங்கள். அமிர்தம் மாதிரி இருக்குங்க அந்த தண்ணி, அவ்வளோ டேஸ்ட்டாக. இது வந்து நிறைய எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கும். இந்த இலைகள் இந்த சளி காய்ச்சல் இருக்கிற டைமில் கசாயத்தில் இந்த இலைகளை போட்டு நம்ம கசாயம் வைக்கலாம். அதே போல் இந்த விதைகளும் நமக்கு பயனுள்ளது. ஈஸியாக வளரக்கூடிய செடி, மாடித்தோட்டத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய செடியெல்லாம் முதல் செடியாக நம்ம வந்து இந்த திருநீற்று பச்சிலே சொல்லலாங்க. துளசி மாதிரியே இதுக்கும் நிறைய பலன்கள் இருக்குது. இதோட பூ பார்த்திங்க அப்படின்னா இந்த பூனை மீசைன்னு ஒரு செடி இருக்கும் இல்லையா, அதோட பூ மாதிரியே இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வளர்த்துறது. அடுத்தது எலுமிச்சைப்புல், லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இது வந்து எலுமிச்சை வாசத்தோடையே இருக்கும். இதுவும் கசாயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே நம்ம கசாயத்தில் போடலாங்கங்க. அலோபதி டாக்டரே என்கிட்ட சொன்னது வந்து, குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, நீங்கள் கசாயம் வச்சு கொடுங்க, பட்டை போட்டு இந்த மாதிரி இலைத்தலைகளை இடித்து கசாயம் வைங்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காரு. அவ்வளோ நல்லதுங்க இந்த இலைகள் எல்லாமே. அடுத்தது நம்ம சங்கு புஷ்பம். சங்கு புஷ்பம் பற்றி முதலே ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். அவ்வளோ நல்லது, பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம கலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஃபுட் கலருக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் இதை வச்சு சமையல் கூட பண்ணுறாங்கங்க, சாப்பாட்டு கூட இந்த கலரை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து துளசி இலைகள் ரொம்ப ரொம்ப நல்லது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது கருந்துளசி, வெள்ளத்துளசி ரெண்டுமே ஒரே பாட்டில் வச்சுருக்கேங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குறது வந்து வெட்டுவா பூடுன்னு சொல்லுவாங்க. துளசி இலைகள் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம தண்ணியில் போட்டு குடித்தா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அதுவும் தேவாமிர்தமாக இருக்கும் தண்ணி. இது எல்லாமே வந்து நீங்கள் மாதத்தில் ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த வெட்டுவா பூடுன்னு சொல்லுவாங்க, இது தாத்தா தலைப்புடுன்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேர் இருக்குங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர். இது வந்து இந்த தோட்டத்தில் யாருக்காவது அடிபட்டுடுச்சு, ரத்தம் வருது அப்படின்னா உடனே இந்த இலையை கசக்கி வைப்பாங்க, ரத்தம் வந்து அப்படியே உறைஞ்சிருங்க, அந்த புண்ணும் சீக்கிரம் சரியாகும். அடுத்ததான் நம்ம பார்க்குறது புதினா. புதினா எங்கடா மூலிகையில் சேர்ந்துச்சின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இதையும் நம்ம ரெகுலரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, மாதத்தில் 2 நாள் 3 நாள் எடுத்துக்கலாம். இதுவும் நம்ம வந்து தண்ணியில் போட்டு நைட்டே ஊற வச்சுட்டு காலைல குடிச்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். இது கூட நம்ம எலுமிச்சம் பழத்தை கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு வெள்ளரிக்காய் போட்டு இந்த புதினா இலைகள் 4-5 போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்குறது நாயுருவி. மாடித்தோட்டத்தில் நாயுருவியான்னு பார்க்காதீங்க, ஏன்னா இதுலேயும் நிறைய மருத்துவ பலன் இருக்குங்க. எப்படி நம்ம தும்பை மலருக்கு இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இதோட இலைகளை, இளம் இலைகளை எடுத்து நம்ம வந்து கசாயம், சட்னி, ரசம் அந்த மாதிரி இதில் போட்டுக்கலாம். இதோட குச்சிகள் வந்து பல் விளக்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட வேர் வந்து நம்ம பல் விளக்குறதுக்காக அந்த பொடி செய்வோம் இல்லையா, பல் பொடி, அந்த பல் பொடிக்கு இதோட வேர்களை போட்டு பண்ணிக்கலாம். நான் பண்ணுறது என்னென்னா, மாடித்தோட்டத்துக்கு போகிறப்ப மாதத்தில் ஒரு டைம் இந்த குச்சியை உடைச்சிட்டு, இதுவே பார்த்திங்கன்னா குச்சி வந்து இந்த தண்டு தண்டாக இருக்குங்க, அந்த இதில் அப்படி ஒடிச்சிட்டு அதை எடுத்து நான் வாயில் போட்டுட்டு நல்லா மெனக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ரொம்ப நல்லதுங்க இதோடது, நிறைய பலன்கள் இதுக்கு சொல்கிறாங்க. இந்த இலைகள் கசக்கி அதாவது வாயில் போட்டு நம்ம மெனக்கிட்டே இருந்தோம்னா பல்கள் நல்லா உறுதியாகும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு செடி தான் வச்சுருப்பேன், ரொம்ப ஜாஸ்தி வச்சுக்க மாட்டேன். அதுவாக எப்படியும் வந்துடும், 10 செடி 5 செடி வரும், நமக்கே தெரியும் இது வந்து அதுன்ட்டு. ஸோ நான் ஒரு செடியை விட்டுட்டு நல்லா இது பெருசாக இருக்கும் அந்த செடியை விட்டுடுவேன், மீதி எல்லாத்தையும் எடுத்து விட்டுடுவேன். இந்த ஒரு குச்சியை எடுத்துகிட்டு நம்ம பண்ணிக்கிட்டால் போதுங்க. அடுத்ததான் தும்பை. தும்பையோட பலன்கள் இவ்வளோதான் இல்லைங்க. இந்த பூ ஒரு 10-20 பூவை எடுத்து நம்ம கசாயம் மாதிரி காய்ச்சி குடிக்கலாம். இந்த இலைகளையும் நம்ம ரசம், சட்னி, கசாயம் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதோட இது இது வந்து தலை முதல் கால் வரை மூலிகைன்னு சொல்லலாங்க. அதில் இதுவும் ஒரு செடி, இதோட வேர்களும் பயன்படுது. இதோட இலைகளை எடுத்து நம்ம குப்பை மேனிக்கீரையோடு சேர்த்து அரைச்சி நம்ம உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கலாம். மஞ்சளுக்கு நம்ம சொல்லவே வேண்டியதில், டெய்லியும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது குப்பைமேனி. குப்பைமேனி வந்து இந்த மாதிரி நல்ல விதைகள் வந்துருச்சுங்க. இது இந்த மாதிரி ஒரு செடியை நீங்கள் விதைக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா இதே விதை பரவலாக்கிறோம். இந்த விதைகள் நீங்கள் சேகரிக்க வேண்டியதே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இதோட விதைகளை வெடித்து விழுந்து எல்லா தொட்டிலையுமே வந்துடுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல மூலிகை குப்பைமேனி. இதில் நிறைய பேர் உப்பு சோப்பு தயாரிக்கிறாங்க. அடுத்தது கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளியும் அதே போல் தான், நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சளிக்கு, காய்ச்சலுக்கு, இருமல், தும்மல் எல்லாத்துக்குமே நல்லது இந்த கற்பூரவள்ளின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் பூச்சி வெரைட்டியாகவும் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம பூச்சி வெரைட்டி பண்ணுவோம் இல்லையா, அதில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து செடிக்கு ஊற்றுவேன், ஸ்ப்ரேயர் பண்ணுவேன், அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வேரிகேட்டடு கற்பூரவள்ளி.
இதுவும் அந்த கற்பூரவல்லியோட தன்மையை பொறுத்து தான். இது ஒரு வகை, இது வந்து அழகுக்காகவும் இங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஸ்டெம் வச்சாவே போதுங்க, ஈஸியாக வந்துடும். மாடித்தோட்டம் முதல்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கற்பூரவல்லி செடி வைங்க, ஈஸியாக வளர்ந்துருங்க. எந்த ஒரு நாலு நாளைக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் அந்த செடி ஒன்றும் ஆகாது. தண்ணி லைட்டாக விட்டாவே போதும், நல்லா வரும். அருமையாக வளர்கிற செடி இந்த கற்பூரவல்லி செடி. அதோடய பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். பஜ்ஜி பண்ணலாம். அப்புறமா நம்ம வந்து இதையும் இங்கே இடிச்சுட்டு நம்ம நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலைல எழுந்திரிச்சு குடிக்கலாம். எல்லா விதத்துலேயும் இது நமக்கு நன்மை தான் தரும் இந்த கற்பூரவல்லி செடி. அல்லது நீங்கள் வீட்டில் டெக்கரேட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கூட நம்ம அழகழகான இலைகளை வச்சு டெக்கரேட் பண்ணலாம், பூ கூட வச்சுக்கலாம். நிறைய பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க கற்பூரவல்லிக்கு. இன்னும் கொஞ்சம் மூலிகை செடிகள் இருக்குங்க, அதை வந்து நான் அடுத்த பார்ட்டில் போட்டிருக்கேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.